பேரன்பும் பெரும் நம்பிக்கையும் கொண்டு நான் நேசித்து நிற்கின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும், நாளைய என் தமிழ் சமூகத்தை ஒரு வலிமைமிக்க வளமைமிக்க தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற எழுச்சி மிகுந்த இளம் புரட்சியாளர்களான என் தம்பி தங்கைகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நடந்திருக்கிற இந்திய நாடாளுமன்ற தேர்தலிலும் தமிழக சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தலிலும் அளப்பரிய களப்பணியை என் உறவுகள், என் உடன் பிறந்தார்கள் தந்திருக்கிறீர்கள். இன்னும் போர் ஓயவில்லை. 4 தொகுதிகளில் இடைத்தேர்தல், அதோடு வேறூரில் இடைநிறுத்தம் செய்து வைக்கப்பட்டிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலும் மிச்சம் இருக்கிறது. நீங்கள் பொருளாதார வலிமையற்ற நிலையிலும் ஊடக ஆதரவற்ற சூழலிலும் தன்னலமற்று தகிக்கும் கோடை வெயிலிலும் எவ்வாறு களப்பணி ஆற்றினீர்கள் என்பதை நான் மட்டுமல்ல உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழின உறவுகள் அனைவரும் நன்கறிவார்கள். ஏனென்றால் அதற்கு காரணம் நீங்கள் கொண்டிருக்கிற உயர்ந்த நோக்கம், ஒரு புனித லட்சிய கனவு. காலம் நமக்கு கையளித்திருக்கிற இந்த வரலாற்று கடமையை செய்து முடிக்க வேண்டும் என்கிற துணிவு உங்களுடைய உழைப்பிற்கு உறுதியாக பலன் கிட்டும். ஏனென்றால் நாம் பதர்களுக்குள் நெல்மணிகளை தேடவில்லை. நாமே உழுது, நாமே விதைத்து, நாமே வளர்த்து நல்ல நெல்மதிகளை அறுவடை செய்ய வந்த புரட்சியாளர்கள். எனவே அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், 40 தொகுதியில் எப்படி நாம் தொய்வின்றி அயராது தன்னலமற்று தாயக மீட்சிக்கு களப்பணியாற்றினோமோ அதைப்போல அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம், சூலூர் இந்த 4 தொகுதிகளிலும் பேரெழுச்சியாக நாம் களப்பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே என் அன்பிற்குரியவர்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், எல்லோரும் களத்திற்கு வாருங்கள். பேரன்பு கொண்டு உங்களை வரவேற்க உங்கள் அண்ணன், உங்கள் உடன் பிறந்தவன், உங்கள் பிள்ளை காத்து கொண்டு நிற்கிறேன். களத்தில் நிற்போம், வெல்லுவோம். நாம் நமக்கான காலம் வரும் என்று காத்திருக்கிற பிள்ளைகள் அல்ல, நமக்கான காலத்தை உருவாக்க வந்தவர்கள், ஒப்பற்ற தலைவனின் உயர்ந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள். புதிய ஒரு தேசம் செய்வோம், அதை மக்கள் புரட்சியால் உறுதி செய்வோம். இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர், நாமே தமிழ்.